தமிழரான முருகானந்தம் தோன்றியுள்ள மாதவிடாய் காலத்தில் பெண்கள் சந்திக்கும் அவதிகளை மையப்படுத்தி உருவான பீரியட் எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் என்ற ஆவண குறும்படத்திற்கு ஆஸ்கர் விருது கிடைத்துள்ளது. உலகமே எதிர்பார்த்த திரைப்படங்களுக்கான சர்வதேச 91வது ஆஸ்கர் விருது வழங்கும் நிகழ்ச்சி அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்று வருகிறது. ஆஸ்கர் விருதுக்காக பரிந்துரை செய்யப்பட்ட நட்சத்திரங்கள் மற்றும் ஹாலிவுட்டின் முக்கிய பிரமுகர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. 30 ஆண்டுகளுக்கு பிறகு 2வது முறையாக தொகுப்பாளர் இல்லாமல் நடைபெற்ற ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவில் சிறந்த வெளிநாட்டு திரைப்படத்திற்கான ஆஸ்கர் விருதை மெக்சிகோ நாட்டின் ரோமா படத்திற்காக அதன் இயக்குநர் அல்போன்சா கியூரான் பெற்றுக் கொண்டார். சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருதை அல்போன்சா கியூரான் ரோமான் படத்திற்காக பெற்றார். சிறந்த ஒளிக்கலைவுக்கான விருதும் அதே படத்திற்காக வழங்கப்பட்டது. சிறந்த சவுண்ட் எடிட்டிங் விருதை பொஹேமியன் ராப்சோடி படம் தப்பிச்சென்றது. சிறந்த துணை நடிகருக்கான விருதை ரெஜினா கிங் இஃப் பேல் ஸ்ட்ரீட் குட் டாக் என்ற படத்திற்காக பெற்றுக் கொண்டார். பிளாக் பாந்தர் படத்தின் ஆடை வடிவமைப்புக்காக ரூத் கார்டர் ஆஸ்கர் விருதை பெற்றார். அதே படம் தயாரிப்பு வடிவமைப்புக்காக 2வது ஆஸ்கர் விருதை பெற்றது. சிறந்த பின்னணி இசை இசையமைப்பாளர் லுட்விங் கிரான்ஸுக்கு பிளாக் அண்ட் பாந்தர் விருதுக்காக வழங்கப்பட்டது. பொஹேமியன் ராப்சோடி சிறந்த ஒப்பனை சிகை அலங்காரத்திற்கான விருது வைஸ் படத்தில் பணியாற்றிய 3 கலைஞர்களுக்கு வழங்கப்பட்டது. சிறந்த ஆவண படத்திற்கான விருது ஃப்ரீசோலோ படத்திற்காக வழங்கப்பட்டது. அனிமேஷன் முழுநீள படத்திற்கான விருதை ஸ்பைடர்மேன் சிறந்த அனிமேஷன் குறும்படத்திற்கான ஆஸ்கர் விருது போஹோ படத்திற்கும் வழங்கப்பட்டது. மாதவிடாய் பிரச்சினை காலத்தில் இந்திய கிராமத்து பெண்கள் என்ன மாதிரியான அவதிகளை சந்திக்கிறார்கள் என்பதை விளக்கும் பீரியட்ஸ் எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் என்ற படத்திற்கு சிறந்த ஆவண குறும்பட விருது கிடைத்துள்ளது. மாதவிடாய் குறித்த மூட நம்பிக்கைகளை இந்திய பெண்கள் எப்படி எதிர்த்து போராடினார்கள் என்பதையும் இந்த குறும்படம் விளக்குகிறது. கோவையைச் சேர்ந்த அருணாச்சல முருகானந்தம் உருவாக்கிய மலிவு விலை நாப்கின்களை மையப்படுத்தி உருவான இந்த படத்தில் கோவை உட்பட இந்தியாவின் பல பகுதிகளில் வசிக்கும் பெண்களின் கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். பீரியட் எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் படத்திற்கான விருதை ரக்கோ ஜுபிட் பெற்றுக் கொண்டார். சிறந்த பாடலுக்கான விருது ஸ்டாரிஸ் போர்ன் படத்தில் ஷாலோ பாடலுக்காக லேடி காகா, மார்க் ரான்சன், ஆண்டனி ராமன்சும் மற்றும் ஆண்ட்ரூ வியாட் ஆகியோர் வென்றனர். சிறந்த லைவ் ஆக்ஷன் குறும்படத்திற்கான விருதை ஸ்கின் என்ற படம் வென்றது. பொஹிமியன் ராப்சோடி படத்தில் நடித்த ராமி மாலிக் சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருதை வென்றார். பிரியான் சிங்கர் இயக்கிய இந்த படத்திற்கு 4 ஆஸ்கர் விருதுகள் கிடைத்துள்ளன. த ஃபேவரட் படத்தில் நடித்த ஒலிவியோ கொலமென் சிறந்த நடிகைக்கான ஆஸ்கர் விருதை வென்றார். 91வது ஆஸ்கர் திரைப்பட விருது விழாவில் சிறந்த படத்திற்கான ஆஸ்கர் விருதை பீட்டர் ஃபடோல் இயக்கிய கிரீன் புக் திரைப்படம் தட்டிச் சென்றது. சிறந்த இயக்குநருக்கான ஆஸ்கர் விருது ரோமா படத்தின் அல்போன்சா குவாரனுக்கு வழங்கப்பட்டது.